நாடு, இனம், மொழி, மதம் இதனை சுற்றியே மனித வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதுவே உலக சமத்துவ சகோதர தத்துவ பொது உடைமை கூட்டுறவு சமுதாயம் மலர வழிவகுக்கும். அந்த வகையில் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாடு நிலப்பரப்பு அடிப்படையில் வாழும் மக்களின் தேவைக்கேற்ப பிரிக்கப்படும். 1948 பாலஸ்தீனம் என்ற நாட்டிலிருந்து இஸ்ரேல் என்ற நாடு பிரிக்கப்பட்டது. வஞ்சிக்கப்பட்ட தேசத்தின் ஒரு பகுதி பிரிக்கப்பட்ட போது நிலம் எங்கள் உரிமை என குரல் கொடுத்தனர் அரேபியர்களும் யூதர்களும் கிறிஸ்தவர்களும். இந்த நிமிடத்தில் கூட பாலஸ்தீனத்திற்கு அநீதி விளைவிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. காரணம், வல்லாதிக்க நாடுகளில் வாழும் அதிகார கூட்டத்திற்கு அரேபியர்களை பிடிக்காமல் போனதே காரணம். ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா கண்டங்களின் இணைப்பையும் சூயஸ் கால்வாயையும் இணைக்கும் பாலஸ்தீனம் செய்த பெரிய தவறு இஸ்ரேல் என்ற தனி தேசம் உருவாக கையெழுத்திட்ட நாள்தான். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் இடையே இருக்கும் பொதுவான பிரச்சனை ஜெருசலேம். மையப்புள்ளியே ஜெருசலேம் தான். கிமு 957 மன்னன் சாலமனால் கட்டப்பட்ட சாலமன் தேவாலயம் அங்குள்ளது. அதே போல கிமு 7 பிறகு பாலஸ்தீனத்தில் அரேபியர்களின் ஆட்சி மலர்ந்தது. அதுக்கப்புறம் சொந்த நாடு இல்லாத ஒரு நாடோடி கூட்டம்தான் யூதர்கள். வளம் பொருந்திய பாலஸ்தீனத்தின் இஸ்ரேல் நகரம் யூதர்களோட கண்ணில் பட்டதுதான் அரேபியர்களுக்கும் சிலுவை போர் கண்ட கிறிஸ்தவர்களுக்கும் செய்த பெரும் பாவம். மூவரில் யார் பெரியவர் என்ற சண்டையே இன்று வரை தொடர்கிறது. 1918 உலக போர் முடிந்திருந்த சமயம் பிரிட்டனால் துருக்கி பிரிக்கப்பட்டு அதனுள் பொத்தி பொத்தி பாதுகாக்கப்பட்ட பாலஸ்தீனம் யூதர்களுக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்டது. ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டி அடித்த கதை தான் நம்ம கதை. நாடே இல்லாத நாடோடி கூட்டத்திற்கு ஐநா சபை ஒரு நாட்டை உருவாக்கி கொடுத்தது. 1948 இஸ்ரேல் என்ற நாடு உருவான பிறகு கூகுள் மேப்பில் பாலஸ்தீனம் என்ற நாடு காணாமல் போவது அவ்வப்போது நடந்து கொண்டேதான் இருக்கிறது. 57 அரபு நாடுகளும் அரேபியர்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இன்று ஒன்று சேர்ந்தால் கூட இஸ்ரேல் என்ற யூதர்களின் தேசமாக மாறிப்போன நிலத்தில் ஒரு புல் பூண்டை கூட தனதாக்க முடியாது என்பதே யதார்த்தமான உண்மை. மேதாவிகள், அறிவியல் அறிஞர்கள் அனைத்து தேசத்திலும் இருந்தாலும் ஒரு தராசில் அதிக எடையுடன் காணப்படுவது யூதர்களே. அதுதான் பாலஸ்தீனம் துண்டாடப்பட்டதற்கான காரணம். யுத்தங்களின் வரலாற்றில் தனது பெயரை அழுத்தமாகவும் வெற்றியின் முகவரியை தக்க வைப்பதிலும் அமெரிக்காவையும் வந்து பாருடா என சொல்பவர்கள்தான் இஸ்ரேல் நாட்டை ஆக்கிரமித்துள்ள யூதர்கள் என்ற இனம். 1968 பிற்பகுதியில் ஜெருசலேமை கைப்பற்ற இஸ்ரேல் நடத்திய 6 யுத்தம் உலக நாடுகளை அச்சமடைய செய்தது. சொந்த மண்ணிலிருந்து பாலஸ்தீன அரேபியர்களும் கிறிஸ்தவர்களும் வெளியேற்றப்பட்டனர். அரேபிய திராவிடர்கள் என பாலஸ்தீன மக்களை தந்தை பெரியார் அழைத்தது ஒரு வரலாறு. மொசாத் என்ற இஸ்ரேலிய உளவாளி அமைப்பு உலகின் எந்த நாட்டின் மூளைக்கும் சென்று இஸ்ரேலுக்காக எத்தகைய கொடூர செயலையும் செய்யும் வல்லமை படைத்தது. இன்று வரை இஸ்ரேல் நடத்தி வரும் அநியாயமான கொடூர தாக்குதல்களுக்கு எதிராக எவரும் குரல் கொடுக்காமல் உலகின் அனைத்து நாடுகளும் அனைத்தையும் பொத்தி கொண்டு மௌனமாயிருப்பது ஆண்களின் எண்ணிக்கை உலகின் பல நாடுகளில் குறைந்ததே காரணம் என ஐநா அமைப்பு நடத்திய ஆய்வு ஒன்று கூறுகிறது. இப்பொழுதும் கூட பாலஸ்தீனம் தீக்கரையாகி கொண்டிருக்கிறது. அங்குள்ள காசா நகரம் நிர்மூலமாகி கொண்டிருக்கிறது. மக்கள் அகதிகளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கூட நடந்து கொண்டிருக்கும் தாக்குதலில் அரேபியர்களின் மொழியையும் மதத்தையும் ஒடுக்க நினைத்து குரல் வலையை நெரித்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய யூத இனம்.
இஸ்ரேலுடன் பல வல்லரசு நாடுகள் நட்பு கொண்டது அதன் அடிப்படையிலேதான். கொரோனா அச்சத்தையும் தாண்டி பாலஸ்தீனத்தில் வெடிக்கும் வெடிகுண்டு சத்தம் நம் தந்தை, தாய், மனைவி, குழந்தைகளுக்கு நடந்தால் எப்படி இருக்கும் என உலக சமூக நல்லிணக்கவாதிகள் சிந்திக்க வேண்டிய நேரம் இது. நிலத்தையும் நாட்டையும் மதத்தையும் அழித்து ஒரு இனம் மற்றொரு இனத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. இந்நிலை மாறும். வரலாறு மாற்றி எழுதப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை.